பாரதிய ஜனதா கட்சியின் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. நெல்லை மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் செயற்குழு கூட்டம் பாளையங்கோட்டை கேடிசி நகரில் உள்ள கேஎஸ் மஹாலில் வைத்து நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாவட்ட தலைவர் மகாராஜன் தலைமை தாங்கினார். பிஜேபி மாவட்ட பொதுச்செயலாளர் கணேசமூர்த்தி வரவேற்புரையாற்றினார். சிறப்பு அழைப்பாளராக நாகர்கோவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் M.R. காந்தி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்த கூட்டத்தில் மாவட்ட பொதுச்செயலாளர் முத்துக்குமார் மற்றும் மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், மாவட்ட அணிப்பிரிவு தலைவர்கள், மாநில அணிப்பிரிவு நிர்வாகிகள், மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள், மண்டல தலைவர்கள், ஒன்றிய தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு மக்களுக்கு தேவையான அனைத்து
தடுப்பூசிகளும் மக்களுக்கு நிச்சயமாக வந்து சேரும். மக்கள் கொரோனாவிலிருந்து காப்பாற்றப்படுவார்கள். தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக, அதில் குறிப்பாக சொல்ல போனால் இந்த மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்காக, திருநெல்வேலி மாநகரத்தை ஸ்மார்ட் சிட்டியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு 940 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த பணிகள் மிக வேகமாக செய்யப்பட வேண்டும். அதேபோல் திருநெல்வேலியிலே இருக்கின்ற மருத்துவக் கல்லூரியிலே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஆஸ்பத்திரியை கட்டுவதற்காக மத்திய அரசாங்கம் 150 கோடி ரூபாய்களை ஒதுக்கீடு செய்து திருநெல்வேலி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஆஸ்பத்திரியை விரிவுபடுத்தி வளர்த்து இந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு மருத்துவ உதவியை மத்திய அரசாங்கம் செய்து கொடுத்து கொண்டிருக்கிறது. எனவே தமிழகத்தில் இருக்கக்கூடிய, அதிலும் குறிப்பாக தென்பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு மத்திய அரசாங்கம் மிக அதிகமாக நமக்கு உதவிகளை செய்து கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் அதனை மக்கள் மத்தியிலே கொண்டு செல்வார்கள்.